ஜெஸ்டயல் என்ற ஆப்பை பயன்படுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த கணக்கான பொதுமக்களை ஏமாற்றிய சென்னை கொரட்டூரை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஜெயக்குமார் என்பவரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பாகூரை சேர்ந்த அஸ்வின் என்பவர் கோவில் திருவிழாவிற்காக தவில் மற்றும் நாதஸ்புரம் வேண்டுமென்ற ஜெஸ்டயல் ஆப்பில் தேடிய பொழுது ஒரு நபர் தன்னிடம் தவில் தமிழ்மேளம் இருப்பதாக கூறியதை அடுத்து புகார்தாரர் இந்த தேதிக்கு எங்களுடைய கோவில் திருவிழாவிற்கு நாதஸ்புரம் தவில் வேண்டுமென்று கேட்டு அதற்கான முன்பணம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பிய பிறகு மேற்படி நபர் கூறியபடி குறிப்பிட்ட தேதியன்று நிகழ்ச்சிக்கு நாதஸ்வரம் மேலத்தை அனுப்பவில்லை என்று இணையவழி போலீசில் புகார் கொடுத்தார் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது சென்னை கொரட்டூரை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஜெயக்குமார் என்ற நபர்தான் மேற்படி அஸ்வினை நாதஸ்புரம் தவில் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி அவரிடம் இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் பணத்தை வங்கி கணக்கில் வாங்கி கொண்டு ஏமாற்றியது தெரிய வரவே எஸ்எஸ்பி கலைவானின் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் மேற்பார்வையில் சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி ஆகியோர்களின் தலைமையின் கீழ் போலீசார் மேற்படி ஜெயக்குமார் என்ற குற்றவாளியை நேற்று இரவு சென்னையில் கைது செய்தனர் விசாரணையில் அவர் புதுச்சேரியில் மட்டும் ஏழு நபர்களை ஏமாற்றியிருப்பது தெரியவந்தது ஒருவருக்கு சென்ட்ரிக் சீட் அனுப்புகிறேன் என்றும் இரண்டு தனியார் பள்ளிகளுக்கு மொபைல் டாய்லெட் அனுப்புகிறேன் என்றும் ஒரு நபரை எல்இடி டிவி வாடகைக்கு தருகிறேன் என்றும் செண்ட மேளம் அனுப்புகிறேன் கூறியன பணத்தை ஏமாற்றியது தெரியவந்தது மேலும் இவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை ஜெஸ்டைல் ஆப்பில் பல்வேறு தொழில்கள் செய்வது போல் பதிவு செய்து அவரிடம் கேட்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு யாருக்கும் எந்த பொருட்களையும் வாடகைக்கு அனுப்பாமல் ஏமாற்றி இருப்பது தெரிய வந்ததன் அடிப்படையில் அந்த நபரை கைது செய்து அவரிடம் இருந்த முப்பதற்கும் மேற்பட்ட வங்கி புத்தகங்கள் காசோலைகள் இருபது சிம் கார்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்